எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது எதை பற்றி அப்படின்னா, நம்ம உடலில் இருக்க மென்மையான உறுப்பான இதயத்தை பற்றி தான். இந்த இதயத்தை எப்படி பாதுகாக்கிறது, என்னெல்லாம் பண்ணலாம், இன்றைக்கி உலகத்தில் இருக்க பலரும் சந்திக்கக்கூடிய பிரச்சனை ஹார்ட் அட்டாக் பிரச்சனை, அந்த ஹார்ட் அட்டாக்லேருந்து நம்மளோட ஹார்ட்டை எப்படி பாதுகாக்கிறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். சூப்பர் சாஃப்டான இந்த இதயத்தை காதலின் சின்னமாக வச்சுருக்கோம். இந்த காதலின் சின்னமான இதயம்தான் ஒரு ஒரு உயிரும் துடிக்கிறதுக்கு காரணமா இருக்கு. இந்த இதயத்தை எப்படி பாதுகாக்கலாம், அதுக்கு என்னெல்லாம் கண்டிப்பா பண்ணணும் அப்படின்னா, முதல் விஷயம், நம்ம உணவுல எடுத்துக்க கூடிய உப்பை குறைக்கணும். உப்பை குறைக்கணும் அப்படின்னா உப்பு இல்லாம சாப்பிடணும்னு அர்த்தம் கிடையாது. ஒரு சிலர் அளவுக்கு அதிகமான உப்பு போட்டுக்குவாங்க, நல்ல உப்பு உரப்பா இருந்தாதான் ருசியா இருக்கும் அப்படின்னு சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. போதுமான அளவு அல்லது போதுமான அளவுக்கு குறைவான உப்பு கூட சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். ஒரு சிலர் பார்த்தா தயிர்ல உப்பு சேர்த்துக்காம சாப்பிடுவாங்க, அதெல்லாம் ரொம்பவே நல்ல பழக்கம் தான் சொல்லணும். அடுத்தது சுகர் கண்ட்ரோல் இருக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் இனிப்போட அளவை குறைச்சிக்கணும். முடிஞ்ச வரைக்கும் இனிப்பு பண்டங்களை தவிர்க்கிறது நல்லது. உப்பு இனிப்பு இது ரெண்டையும் குறைக்கும் போது ஓரளவுக்கு நம்மளுடைய இதயத்தை பாதுகாக்க முடியும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, தின்பண்டங்கள், கடைகளில் பாக்கெட் பண்ணி வச்சிருக்கக்கூடிய சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய தின்பண்டங்களை குறைக்கணும். முடிஞ்ச அளவுக்கு கடைகளில் பதப்படுத்தப்பட்டு வச்சிருக்கக்கூடிய உணவு பண்டங்களை சாப்பிடாம இருக்கிறது ரொம்பவே நல்லது. கேக், ஐஸ்கிரீம், எண்ணெய் பதார்த்தங்கள், சாக்லேட்ஸ், இதெல்லாம் கடைகளில் பதப்படுத்தப்பட்டு வச்சிருக்கோம், அதை முற்றிலுமா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து புகைப்பழக்கம், இந்த புகைப்பழக்கத்தை முற்றிலுமா தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இப்போ எங்க பார்த்தாலும் நிறைய பேருக்கு இந்த புகைப்பழக்கம் இருக்கு. இந்த புகைப்பழக்கம் ரொம்பவே தீங்கானதுன்னு எல்லா இடங்களையும் சொல்லிட்டே இருக்காங்க, ஆனா யாரும் கேட்கற மாதிரி தெரியல. புகைப்பழக்கத்தை முற்றிலுமா நிறுத்தும் போது இதயத்தை நல்லா பத்திரமா பார்த்துக்க முடியும். அதே போல ஆல்கஹால் இன்டேக், அதையும் முற்றிலுமா தவிர்த்திடணும். ஸ்மோக்கிங்கையும் ஆல்கஹால் இன்டேக்கையும் முற்றிலுமா தவிர்க்கிறது ரொம்ப 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 நல்லது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்கன்னு மட்டும் சொல்ல முடியாது. நிறைய பேருக்கு ஒரே இடத்துல காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் உட்காந்து வேலை செய்கிற மாதிரி இருக்கும். அவங்கெல்லாம் என்ன வேலை இருந்தாலும் சரின்னு அதை கொஞ்சம் தள்ளி வச்சுட்டு குறைஞ்சது அரை மணி நேரமாச்சு நடக்கணும். நல்லா பிரிஸ்கா நடக்கும்போது சீரான ரத்த ஓட்டம் நடக்கும். அதனால இதயத்துக்கு ரத்த ஓட்டம் நல்லபடியா இருக்கும், இதயத்துக்கு எந்த ஆபத்தும் ஏற்படாது. அடுத்து என்னன்னு பார்த்தா ஒபிசிட்டி ப்ராப்ளம், முடிஞ்ச அளவுக்கு நம்மளோட உடல் பருமன் ஏற்படாம பாதுகாத்துக்கணும். உடல் பருமன் ஏற்படுது அப்படின்னாலே இதயத்துக்கு ஆபத்து வருது அப்படிங்கறது ஒரு அறிகுறியா வச்சுக்கணும். நம்ம எக்ஸசைஸும் டயட்டும் ஒரு கண்ட்ரோலுக்கு வந்துச்சுனாலே உடற்பருமனை கட்டுப்படுத்திட முடியும். அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, மன அழுத்தத்தை குறைச்சிக்கணும். எந்த விஷயத்தையும் போட்டு மனசுக்குள்ள வச்சு நம்மளை நம்மளே ப்ரெஷர் பண்ணிக்க கூடாது. இந்த மன அழுத்தம் ஏற்படும் போது முதல் பாதிப்பு அப்படின்னா அது இதயத்துக்கு தான். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஸ்ட்ரெஸ் இல்லாம பாத்துக்கணும். சோ ஸ்ட்ரெஸ்ல இருந்து நம்மளை பாதுகாத்துக்க குறைஞ்சது ஒரு 15 நிமிஷம் ஆச்சு யோகா மெடிடேஷன் இதெல்லாம் செய்யலாம். இதை செய்யும் போது ஓரளவுக்கு மன அழுத்தம் இல்லாம நம்ம உடலை பாதுகாத்துக்க முடியும். அடுத்து தூக்கமின்மை, இரவுல தூங்காம இருந்தாலும் அது இதயத்தை தான் பாதிக்கும். குறைந்தது 7 மணி நேரமாச்சு மனித உடலுக்கு தூக்கம் அவசியம், அதுவும் இரவு தூக்கம் ரொம்பவே அவசியம். இரவுல தூங்கக்கூடிய இந்த 7 மணி நேரம் நல்ல நிம்மதியான எந்த தொந்தரவும் இல்லாத தூங்குனீங்க அப்படின்னாலே இதயத்துக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது. அடுத்து எப்பயும் சந்தோஷமா இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் மத்தவங்களுக்கு உதவி செஞ்சுட்டு நீங்க சந்தோஷமா இருந்தீங்கனாலே உங்களுடைய இதயம் ரொம்ப பாதுகாப்பா இருக்கும். சோ நீங்க இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கனாலே உங்களோட இதயம் ரொம்ப சேஃபா இருக்கும், இதய பிரச்சனை அப்படிங்கிற ஒண்ணு வரவே வராது. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க நண்பர்கள் கூடயும் உறவினர்கள் கூடயும் பகிர்ந்து கொள்ளுங்க. நன்றி.